ஹாய் கைஸ், வெல்கம் டு த மரேன கிரீம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயோ என்னடா வெயில் கொளுத்துதே, டெம்பரேச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு அடிக்கிற வெயில ஏசி கூட நம்ம போட்டு ஜாலியா வீட்டுல இருப்போம். மீனுக்கு ஏசி இருக்கா? இருக்கு கைஸ், அதுதான் சில்லர். சில்லர் பத்த வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து சில்லர் பத்தி வீடியோ மட்டும் கிடையாது, கடல்ல இருக்க டெம்பரேச்சர் பத்தி தான் வீடியோ. என்னடா கடலுக்கு போயிட்டான்னு நினைக்காதீங்க, கடல் இருக்க மெக்கானிஸுக்கும் நம்ம சில்லர் இருக்க மெக்கானிஸ்க்கும் அதை வச்சு தான் நம்ம வீட்டில் மரைன் டேங்க் ஓடுது. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம், ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி என்னென்னா, இப்போ நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, சில்லர் வேணுமா வேணாமா, கம்பல்சரி வைக்கணுமா கூடாதா? யூடியூப்பில் கூட ஒரு கஸ்டமர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரோ சில்லருக்கு மீன் தொட்டிக்கு மரைனுக்கு சில்லர் இல்லைன்னா மீன் நிற்காதே செத்துணும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து இப்போ வந்து மரைனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல் ஸ்டேபிளாக தான் இருக்கோமே, டெம்பரேச்சர் ஹை டவுனும் ஆகிட்டே இருக்காது. நீங்கள் எக்ஸாம்பிள், ஒரு வந்து ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெயிலில் வாட்டர் ஊற்றி வச்சாலும் ஃபஸ்ட்டு எது சூடாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சூடாகிறது அந்த ஸ்டீல் மட்டும் தான் சூடாகும், அதுக்கப்புறமா தான் வாட்டர் சூடாகும். அது வரைக்கும் ஸ்லோவாக தான் அது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் மரைன் டேங்கும், மரைன் டேங்க் நீங்கள் வச்சோன்னா உங்கள் வெதர் தாங்காமல் உடனே ஹீட்டும் ஆகாது, வெதர் தாங்காமல் உடனே சில்னஸும் ஆகாது. சில வீட்டில் வந்து ஏசி வச்சுருப்பாங்க, சில வீட்டில் ஏசி இருக்காது, சில வீட்டில் ஏசி ரூமில் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த டெம்பரேச்சர் விசுவாசம் வரும். அது எப்படி வரும்னா, இப்போ நம்ம டேங்க் வந்து ஒரு 30ல மெயின்டைன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த 30லேயும் மெயின்டைன் ஆகும்போது மீன் எல்லாமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, ஆஹா நம்ம டேங்க் சூடாக இருக்க, டப்புன்னு ஏசியை போட்டோன்னு ஏசியை தட்டி விடுவாங்க. ஏசியை தட்டி விட என்ன ஆகும், வயலேஷன் பிரச்சனை வந்துடுங்க. வயலேஷன் பிரச்சனை என்னது, உங்கள் வந்து வாட்டர் லெவல் இப்போ 30ல இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் போடுற ஏசி அது 26 வரைக்கும் கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு வாட்டர் வயலேஷன் வந்துடும். இது வந்து நார்மலாக வராது, இது நம்ம தான் ரீசனாக ஆக்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெம்பரேச்சரை வந்து நீங்கள் 30லேயே மெயின்டைன் பண்ணலாம், இல்லை 26லேயே மெயின்டைன் பண்ணலாம். இது நீங்கள் வந்து சில்லர் வச்சே ஆகணும்னு கிடையாது, சில்லர் இல்லாமையும் வச்சுக்கலாம், சில்லரோடையும் வச்சுக்கலாம். சில்லர் இல்லாமல் வச்சாலும் மீன் நிற்கும், சில்லர் வச்சு வச்சாலும் மீன் நிற்கும். அப்போ எதுக்கு நீங்கள் சில்லர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, சில்லர் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சின்னதாக வளரும் போது கலரிச் ஆகும். ரெண்டாவது விஷயம், அப்போ வந்து நான் சில்லரே இல்லை, என்கிட்ட மீன் வளர்ந்தா நீங்கள் கலரோ இருக்காதான்னு நினைக்கிறீங்களா, அப்படியும் கிடையாது கைஸ். அதுக்கும் நீங்கள் வந்து நம்மகிட்ட மெத்தட் இருக்குது, ஏன்னா நம்ம ஃபுல்லி ஃபுல்லி சயின்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம், சயின்ஸை வச்சு தான் நம்ம ஓட்டுறதுனால அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம டேங்கை மரைன் டேங்க் கொண்டு வரட்டியும் ஒரு 80% நம்மளோட எஃபர்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம், அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ சில கஸ்டமர் வீட்டில் சில்லர் வச்சே ஆகணும்னா கிடையாது, சிலர் வீட்டில் சில்லர் இல்லாமையும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வளர்த்துருக்கோம், சில வீட்டில் சில்லர் வச்சும் வளர்த்துருக்கோம். இது எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும்னா, சில்லர் வந்து இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி சில்லர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்கள் ஏசி ஓடிட்டுருக்கோம், அப்புறமா நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹீட்டில் வந்து உங்கள் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சில்லர் போட்டால் ஓகே. நாங்கள் வந்து அதுக்கு தான் நாங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில்லர் ஓகே வேண்டாம் நாங்களே வந்து டிசைட் பண்ணி சொல்லிடுவோம். கைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து கடல் எடுத்துக்கோங்க, கடலில் வந்து 2 types of weather இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆழ்கடல், ஆழ்கடலை வந்து 3.5 செல்சியஸில் இருக்கும். இப்போது மேலே இருக்க தண்ணி, மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு அப்சைட் டவுன் மாறும். அது எப்படின்னா நம்ம வெதரை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து மே மாதம் எடுத்துக்கோங்க, மே மாதம் இருக்கும்போது 42 போகிற வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவே டிசம்பர் எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன், 18 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால உங்களுக்கு மேலே மட்டும் தான் வந்து அப்செட் டவுன் மாறும் தவிர கீழே இருக்க வாட்டர் லெவல் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். அது எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னா, அதுதான் வேவ்ஸ். வேவ் வந்து உங்களுக்கு கடல் அலையாக இருக்கட்டும், உள்ள வாட்டருக்குள்ளேயே ஒரு வேவாக போகும், அது வந்து ஸ்டேபிள் ஆக்கிறதுக்காக இது. இதே சிஸ்டம் தான் நம்ம மரையிலையும் கொண்டு வந்து நம்ம இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதனால உங்களுக்கு அந்த ஸ்டேபிள் இருக்கனால உங்களுக்கு வந்து ஃப்ளெஷ் வெக்கேஷன் அந்த வாட்டர் டெம்பரேச்சர் எது வந்தாலும் மேனேஜ் பண்ணிடும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிப்பேன். இதனால உங்கள் தலையை போட்டு உடச்சிக்கணும்னு தேவையில்லை கைஸ். நீங்கள் சில்லர் வச்சே ஆகணும்னு கம்பல்சரி இல்லை, சில்லர் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ரெண்டுமே பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இது சில கஸ்டமர் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பண்ணலாம் மரைனை பொறுத்த வரைக்கும். மரைனை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாது கைஸ், ஈஸி தான். இப்போ ஏன் செட்டப் என்னன்னு பார்த்தீங்களா, கடல் இருக்க அதே மெக்கானிசமாக தான் நம்ம மரைன் டேங்க்லையும் வச்சு நம்ம வீட்டில் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எப்பவும் போல ஜாலியாக மரைனை என்ஜாய் பண்ணுங்க. ஃபீடை நீங்கள் போடணும், அதே மாதிரி ஸ்கிம்மர் கிளீன் பண்ணணும், ஸ்பாஞ்சு மாற்று, இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் இருக்கும் தவிர நீங்கள் சில்லர் போடணுமா, பிஹெச் பார்க்கணுமா, நைட்ரேட் பார்க்கணுமா, டெம்பரேச்சர் பார்க்கணுமா, எதுவுமே உங்கள் மண்டையில் போட்டு ஏற்றுக்காதீங்க.
நீங்க வாங்க சோஃபால உட்காருங்க, ஜாலியா மரைன் டேங்க் என்ஜாய் பண்ணுங்க, ஏசி போட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஆனா மீனுக்கு போட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து நான் ரெண்டு வீடியோ அதில் ஆட் பண்றேன். ஒன்று வந்து குண்டூர் 6 feet டேங்க் சில்லர் வச்சது, இன்னொன்று 7 feet சில்லர் இல்லாத என் கடையில் இருக்குது. இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில்லர் வச்சாலும் ஓகே தான், சில்லர் இல்லாட்டியும் ஓகே தான், எது இருந்தாலும் சரி மரைன் அக்கறையும் அது ஃபாலோ பண்ணிக்கும். நீங்கள் வந்து ஹாப்பியாக லைஃப் டைம் ஃபுல்லாக மரைன் டேங்க வளங்க, அதோட ஃபுல் முது எலும்பாக நாங்கள் இருப்போம். அதுதான் மரைன் அக்கறையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ கைஸ். இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணாச்சும் வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்காக வேற வேற நாலேஜான வீடியோ எடுத்து போடுறோம் மரைனுக்கு. நாங்க சில்லர் இங்க பிச் பண்ணிருக்கோம், டேங்க் வந்து ஹால்ல இருக்கிற மாதிரி நாங்க டயக்ராம் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து இது ஹீட் எல்லாம் வெளியில போகணும், அதுக்காக நாங்க வந்து சில்லர் வெளியில வச்சுட்டோம். உங்களுக்கு மெயின் டேங்க் இதுதான். இந்த வயலிங் கனெக்ஷன்லாம் கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. இங்கே இன்டீரியர் ஒர்க்கும் ஓடிட்டு இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல. இன்னொரு என்னென்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு.